கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இசிபியின் ஸ்தாபனத்தாரால் நடத்தப்படும் கிறிஸ்துவுக்குள் புது வாழ்வு என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்முடைய ஆண்டவர் பாவத்தின் கொடுமையிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து உங்களையும் என்னையும் மீட்கும்படியாய் தம்முடைய ஜீவனை கொடுத்து, இரத்தத்தை சிந்தி நம்மை அவருடைய பிள்ளையாய் மாற்றினார். நம்ம அவருடைய பிள்ளையா இருக்கிற நாம ரட்சிப்பிலே வளர்ந்து தேவ மனுஷர்களாக மாறி, தேவ புருஷர்களாக மாறி, கிறிஸ்துவை போல உருவாறின பின்பு நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு அவர் அழைத்து செல்ல போகிறார். இதுதான் தேவ திட்டம் ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும். இந்த தேவ திட்டத்தை உடைக்கும்படியாக ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதிராக பிசாசு ஒவ்வொரு நாளும் அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான் என்பதை நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க. அது இன்றைக்கு மட்டுமல்ல, என்று நம்முடைய ஆண்டவர் மரித்தாரோ அந்த நாளிலிருந்தே அவன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவர் சிலுவையில மரிக்கவில்லைன்னு ஒரு குழு பேச ஆரம்பிச்சிச்சு. அவர் உயிரோடு எழுந்தது எழவில்லை, அவருடைய சரீரத்தை திருடிட்டாங்கன்னு ஒரு குழு பேச ஆரம்பிச்சிச்சு. அதன் பின்பு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சொல்லுகிற பொழுது இவர்கள் குடித்து விட்டு பேசுகிறார்கள் சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் மத்தியில் பிசாசு இன்று வரை போராடி கொண்டிருக்கிற பொழுது, இந்த போராட்டங்களை எல்லாம் பார்த்து, இதன் மத்தியிலே தேவ ஊழியக்காரர்களும் ஜனங்களும் யோசித்து ஜெபித்து ஆவியானோடு பெற்றுக்கொண்ட ஒரு சில ஆலோசனைகளை நமக்கு வைத்தார்கள். அதை தான் இந்த நாளில் பார்க்க போகிறோம். அதனுடைய தேவை என்ன என்று பார்த்துட்டு நாம் அதை குறித்து பார்க்கலாம். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு திருச்சபை ஒவ்வொரு நாளும் வளர்ந்து பெருகி கொண்டிருந்தது. பேதுருவின் முதல் பிரசங்கத்தில் 3000 பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். இரண்டாவது பிரசத்தில் 5000 பேர் ஏற்றுக்கொண்டார்கள். இப்படி திருச்சபை வளர்ந்து கொண்டு விசுவாசத்திலும் பரிசுத்தத்திலும் தேவ கிருபையிலும் சபை வளர்ந்து கொண்டிருக்கிற பொழுது, கிறிஸ்துவுக்கு பின் 3வது நூற்றாண்டிலே முதல் முறையாக பிசாசு என்ன செய்தான் என்பதை நான் உங்களுக்கு விவரிக்க விரும்புகிறேன். ரோமாபுரியின் சக்கரவர்த்தியாக இருந்த கான்ஸ்டன்டின் என்ற ஒரு ராஜா, அவனுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து இடைப்பட்டார். அதுவரை கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக ரோமாபுரியின் அரசாங்கம் அவர்களை துன்புறுத்தி இரத்த சாட்சிகளாக கிறிஸ்தவர்களை மிருகங்களுக்கு, சிங்கங்களுக்கு, புலிகளுக்கு பலியாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் அதன் மத்தியிலே கிறிஸ்துவும் நன்றாய் வளர்ந்து கொண்டிருந்தது. இப்ப திடீர் என்று கான்ஸ்டன்டின் கிறிஸ்தவனாய் மாறின பின்பு அவன் என்ன செய்தார்? ஒரே நாள்ல அந்த எல்லா தேசமும் கிறிஸ்துவனாய் மாற வேண்டும். இது மனுஷீக திட்டம். இந்த உலகத்துல இப்போ கிறிஸ்தவர்கள் மேல ஒரு பெரிய ஒரு பழி என்னன்னா, அவர்கள் பணம் கொடுத்து கிறிஸ்தவ மதத்துக்கு சேர்க்கிறார்கள், இல்லை கட்டாயமாக்கி கிறிஸ்தவ மதத்தில் சேர்க்கிறாங்க. அவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி அமெரிக்க ஆதிக்கத்தை வச்சு எல்லாம் கிறிஸ்தவ நாடாக மாத்துறாங்கன்னு பழி இருக்கிறது. அது ஆண்டவருடைய வழி அல்ல. அந்த பழி பொய்யா இருந்துச்சு, ஆனாலும் அது ஆண்டவருடைய வழி அல்ல. அதே தான் ரோமாபுரியின் ராஜாவாக இருந்த கான்ஸ்டன்டின் ட்ரை பண்ணார். அவர் ட்ரை பண்ண பொழுது என்ன ஆனது? முதல் முறை அவர் அந்த தேசம் முழுவதுமாக கிறிஸ்தவர்களாய் மாறுவதற்கு ஆர்டரிட்டார். மனம் திரும்பவில்லை, கிறிஸ்துவின் மரணத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நம்பவில்லை. ஆனால் கிறிஸ்தவர்களாய் அந்த தேசத்தினர் மாறினார்கள். இப்படி மாறுகிற, இப்படி கிறிஸ்தவர்களாய் மதத்திலே சேருகிறவர்னால் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, அது தேவனுடைய திட்டமும் இல்லை. ஒருவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அவன் பாவத்திலிருந்து மனம் திரும்பி கிறிஸ்து தனக்காக அந்த ஜீவனை கொடுத்த அந்த பலியை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்காய் வாழ்கிற என்ற அறிக்கை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது இல்லாமல் கான்ஸ்டன்டின் ராஜாவினால் ஏற்றுக்கொண்டதினாலே என்ன நடந்தது? முதலாவது, அவனை உயர்த்துவதற்காக கிறிஸ்து திருச்சபைக்கு தலையா இருந்ததை மறந்துட்டு பேதுருவை தலைவராய் மாற்றினான். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 10வது அதிகாரத்தில் குறுநெலி வீட்டில் இதே பேதுரு போன பொழுது, பேதுருவை அவங்க எல்லாம் கடவுளாய் காலில் விழுந்து
தொழுது கொள்ள ஆரம்பிச்சாங்க. பேதுரு சொன்னார், நோ, ஆண்டவர் ஒருவரே தொழுதுகைக்கு பார்த்தார், அவர் தவிர வேற யாரும் தொழுது கொள்ள கூடாதுன்னு. பேதுரு தன்னுடைய நிலையிலே மிகவும் சரியா இருந்தார். ஆனால் அந்த பேதுருவை என்ன பண்ணாங்க இவங்க, சர்ச்சுக்கு அவர் தான் ஹெட், அவர் தான் முதல் போப் ன்னு அவருடைய பேரை உயர்த்தி காண்பிச்சாங்க. இது ஆண்டவருக்கும் பிரியம் இல்லை, பேதுருக்கும் பிரியம் இல்லை. ஆனா என்ன எதுக்கு பண்ணாங்க, இப்படி ஒரு மனுஷனை உயர்த்தினா நெக்ஸ்ட் என்னை நான் உயர்த்தி கொள்வது சுலபம். திருச்சபைகளில் இப்படிதான் நடக்குது. என் சீனியர் பாஸ்டர் நான் உயர்த்தி பேசிட்டா ஜூனியர் பாஸ்டர் என்னை நான் உயர்த்தி கொள்ளலாம், அவருக்கு கொடுக்குற மரியாதை எனக்கு கொடுக்கலாம். இந்த ஒரு ஒரு மாம்ச குணத்தினால முதலாவது மனிதர்களை உயர்த்துகிற பழக்கத்தை பிசாசு திருச்சபையிலே கொண்டு வந்தான். இரண்டாவதாக, அதுவரை கத்தோலிக் சர்ச், கேத்தலிக் சர்ச் என்றது அப்படி என்றால் யூனிவர், கேத்தலிக் என்றால் யூனிவர்சல், உலகளாவிய சபை, இண்டிபெண்டா எந்த சபைக்கும் ஒரு 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 தனிப்பட்ட பெயர் இல்லாமல் நம்ம எல்லாம் ஆண்டுடைய பிள்ளைகள் இருந்தது. ஆனால் அப்போதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரோமன் கேத்தலிக் சர்ச் ஒரு பெயரை, ஸ்தாபனத்தின் பெயரை மேல் நோக்கியது. நம்ம பேர் வைத்துக் குழு தவறில்லை, அடையாளத்துக்காக என் பேரு கிரி என்று இருக்கிறது, என்னுடைய நான் போகிற சபைக்கு பெயரு ஃபிளமிங் ஃபார் கிரைஸ்ட், என் நான் செய்கிற ஊழியத்துக்கு அடையாளத்துக்காக டேபர்நாக்கிள் ஆஃப் வர்ஷிப் மினிஸ்ட்ரி என்று வைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் எந்த பெயரும் முக்கியம் இல்லை, தேவனுடைய சரீரமாகிய சபையே முக்கியம். இதை இந்த பெயரை எங்க சர்ச், எங்க இன்ஸ்டிடியூட், எங்க ஆர்கனைசேஷன், இதுதான் பெருசு, மற்றவங்க எல்லாம் போய் இந்த பொய்யான ஒரு கொள்கையை திருச்சபையிலே கொண்டு வந்தான். மூன்றாவதாக, பணத்தை கொடுத்து பதவிகளையும் பாவ மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ளுகிற முறை, இதுதான் மோசமான ஒரு காரியம் திருச்சபையிலே நுழைந்தது. அப்பொழுதுதான் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மேனிப்புலேட் பண்ணி புரட்டி என்ன செய்தாங்க, பணத்தை கொடுத்தா ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளலாம், மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை ரோமன் கத்தலிக் சபையில் ஆரம்பித்தார்கள். மூன்றாம் நூற்றாண்டிலே ஆரம்பித்தது, எப்போ எதுவரை போனது, 15ஆம் நூற்றாண்டு வரை திருச்சபையின் வளர்ச்சி அசிங்கமான முறையில் நடந்தது. தேவன் கொடுத்திருக்கிற வளர்ச்சியிலே சரீரம் வளர்கிற பொழுது அந்தந்த உறுப்பு அதினதின் வேலையை செய்யும். ஆனால் கேன்சர் என்கிற ஒரு வளர்ச்சி இருக்குது. கேன்சர்னா இது ஒரு ஒரு டிசீஸ்ன்னு என்ன இருந்தாலும் அது செப்பரேட்டா ஒரு இது ஒரு 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 வியாதி வந்து அழிக்காது, ஒரு உறுப்பை அப்படியே வளர்த்து அன்கன்ட்ரோலபிள் மல்டிபிளிகேஷன், அதனால என்ன நடக்கும், பக்கத்தில் இருக்கிற ஃபங்க்ஷன் எல்லாம் பாதிக்கும், கடைசியில் அந்த உயிரே போகும். இப்படித்தான் தவறான மனித வணக்கம், இன்ஸ்டிடியூஷன் வளர்ச்சி, பண ஆதிக்கம், இது மூன்று காரியத்தின் மூலமாய் திருச்சபையை டிஸ்ட்ராட் பண்ணி ஸ்பாயில் பண்ணி திருச்சபை வளர்ந்து கொண்டிருந்தது. தேசங்களை அடிமைப்படுத்தியிருந்தாங்க. அதன் மத்தியிலே ஆவியானோருடைய சத்தத்தை கேட்ட ஒரு மனிதன் தான் மார்ட்டின் லூத்தர். மார்ட்டின் லூத்தரை வைத்து ஆண்டவர் என்ன செய்தார், அவனுடைய உள்ளத்திலே பற்ற வைத்த அந்த தீ பற்று எரிந்து அவர் வேதத்தை எல்லா ஜனங்களும் படிக்க வைத்தார். அதுவரை வேதத்தை யாரு, போப் சொன்னதான் சரி, அவர் படி அவன்மா படிக்கிறது இருந்துச்சு. அப்பொழுதுதான் வேதத்தை படித்து அவர் அக்டோபர் 31ஆம் தேதி 1517ஆம் ஆண்டு அவர் வேதத்திலிருந்து 95 தீசிஸ்களை எடுத்து அந்த ஜெர்மன் ஆலயத்தின் மேல் அடித்து அவர் ரட்சிப்பு என்றால் என்ன, விசுவாசம் என்றால் என்ன, தேவன் எப்படி ரட்சிக்கிறார் என்பதை தெளிவாய் விளக்கி சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார். நான் அதற்குள்ளாய் போக விரும்பவில்லை. ஆனால் என்ன ப்ராப்ளம்னா, சீர்திருத்தத்தை கொண்டு வந்ததுனாலே எல்லாரும் நாங்க, அவர் பேர் மார்ட்டின் லூத்தர், நாங்க லூத்தரன் லூத்தரன் சொல்லி கொண்டாங்க. இம்மிடியட்டா அவர் சொன்னார், Why do you call yourself Lutherans? Is Luther died for you? Is Luther shed his blood for you? No. Rather calling yourself Lutherans, call yourself Christians. It is Christ who died for you. கிறிஸ்து உங்களுக்காக மரித்தார், அவர் தெளிவாய் சொன்னார். ஆனாலும் ஜனங்களுக்கு மத்தியில இப்படிப்பட்ட தவறான உபதேசங்களை பிசாசு கொண்டு வந்து கொண்டிருந்தான். அதை உடைப்பதற்காக அவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபித்து தேவனிடத்திலிருந்து
ஒரு ஐந்து கொள்கைகளை எழுப்பினார்கள். அவர் லாட்டின் பாஷையிலே, அவர் லாட்டினிலே சோலா என்றால் ஒன்லி, அது மட்டுமே என்ற வார்த்தை வைத்து ஐந்து தூண்களாக கிறிஸ்தவ வாழ்க்கையில நிலைத்து நிற்க அவர் ஒரு ஐந்து கொள்கைகளை கொடுத்தார். அந்த ஐந்து சோலாவை சோலே சோலாஸ் என்று சொல்லலாம். அதை தான் இந்த நாளில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல் சோலா, சோலா ஸ்கிரிப்சுரா. இரண்டாவது சோலஸ் கிறிஸ்டோஸ். சோலா கிரேஷியா, சோலா ஃபிடே, சோலா டியோ குளோரியா. இவை என்றால் என்னன்னு ஒன்றுனா பார்த்து நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். தயவு செஞ்சு நீங்கள் வேதம் இருந்தால் நான் ஒரு சில வசனங்களை சொல்ல போகிறேன். இப்பொழுது அதை எடுத்துக்கொண்டு நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். முதலாவது சோலா என்னவென்றால் சோலா ஸ்கிரிப்சுரா. இட் மீன்ஸ் பை ஸ்கிரிப்சர் அலோன், வேத வசனங்கள் மாத்திரமே. நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை அடிப்படையாய் கொண்டிருக்க வேண்டிய அஸ்திபாரம் வேத வார்த்தைகள் மட்டுமே. வேத வசனம் இல்லாமல் நம்ம எதையும் செய்ய முடியாது. ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம், 2 தீமோத்தி 3:16-17 வேத வசனத்தை குறித்து தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்யவும் தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகளை உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தத்துக்கும் நீதியை படிப்பித்ததற்கும் பிரயோஜனமுள்ளவர்களாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் கேட்டபடி இந்த வேத வசனங்கள் தேவ ஆவியானவரனால் அருளப்பட்டிருக்கிறதை நீங்கள் நம்புகிற பொழுது அதை பிடித்துக் கொள்வீர்கள். ரவி சக்ரீசியாஸ் என்கிற ஊழியக்காரர் ஒரு அருமையான கதையை சொன்னார். அதை சொல்லி நான் விளக்கினால் உங்களுக்கு எளிதாய் புரியும் என்று நம்புகிறேன். ஒரு ஃபேக்டரியில் ஒரு அலாம் எழுப்புகிற, அதாவது மணி ஓசை, நேரத்துக்கு மணி ஓசை எழுப்புகிற ஒரு நபர் இருந்தார். அவர் சரியாய் காலை 4 மணிக்கும் மாலை 4 மணிக்கும் அவர் அந்த சைரன் அலாமை எழுப்பணும். அதற்கு என்ன செய்யணும், அவர் அவருடைய வாட்சை சரியாக வச்சுக்கணும், டைம் வச்சுக்கணும். அதுக்காக என்ன பண்ணார், ஒவ்வொரு நாளும் அவர் என்ன செய்வார் என்றால் அங்கே அந்த ஃபேக்டரிக்கு கொஞ்சம் தூரத்தில் ஒரு பெரிய கடிகார கடை இருந்தது, அதாவது வாட்ச் ஷாப். அங்கே போயிட்டு கரெக்டாக அந்த பக்கம் போகும்போது நின்று அந்த வாட்சை பார்ப்பார், அந்த 4 மணி சரியாக அட்ஜஸ்ட் பண்ணிப்பார். இப்படியாக பல நாட்கள் செய்து கொண்டிருந்தார். ஒரு நாள் அந்த கடையில் உள்ள ஓனர் வெளியில் வந்து, ஐயா தினமும் இந்த கடைக்கிட்ட வரீங்க, உங்கள் வாட்சை அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க, பார்க்குறீங்க, என்ன ஐயா பண்ணீங்க, யார் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டார். கேட்டதற்கு, நான் இந்த அருகாமல் இருக்கிற இந்த ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறேன், என்ன பண்ணுறோன்னா அங்கே அலாம் சைரன் போடுறதுக்கு நான் சரியான டைம் இருக்கணும், அதற்காக நான் தினமும் உங்கள் வாட்சை பார்த்து என் டைம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இவர் அதை கேட்டுனா, ஐயையோ அண்ணர் ஏன் அப்படி கேட்குன்னா, நான் ஒவ்வொரு நாளும் காலையில் உங்கள் சைரனை பார்த்து தான் ஏன் கடிகாரத்தெல்லாம் டைம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்படித்தான் கிறிஸ்துவ வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. என்ன செய்கிறோம், நம்முடைய வாழ்க்கைக்கு மனிதர்களை ஒப்பிட்டு பார்த்து அவங்க நம்மளை பார்த்து நாம் செய்கிற தவறை அவர்களும் அவர்கள் செய்கிற தவறை நாமும் செய்து கொண்டிருக்கிறோம். இது நடக்கக்கூடாதென்றால் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் சீர்திருத்தப்பட்டு நிலைநிறுத்த வேண்டும் என்றால் முக்கியமான காரியம் வேத வாக்கியங்களுக்கு மாத்திரம் நாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். யார் நான் சொல்லுவது தவறு இருக்கலாம், யாரோ ஒருத்தர் ஒரு பெரிய ஊழியக்காரன்னு சொல்லிக்கொள்ள சொல் தவறு இருக்கலாம், ஆனால் வேத வார்த்தை தவறு செய்யாது. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 17 பெரேயா சபையினர் என்று இருந்தாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, பவுல் பிரசங்கம் பண்ணினதை வேதத்திலே இருக்கிறதான் இல்லையான்னு செக் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுங்க, வேத வசனம் அதுதான் நமக்கு ஜீவன். யோவான் எழுதின சுவிசேஷம் 6:63 இப்படியாய் வேதம் வார்த்தைகளை சொல்லுகிறது. அதை வாசிக்க கேட்கலாம்,
ஆவியோ உயிர்ப்பிக்கிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது, மாமிசம் ஒன்றுக்கும் உதவாது, மாமிசம் ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள், இயேசு நமக்கு சொல்லுகிற வசனங்களோ ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நம்மோடு பேசின வார்த்தை ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்கிறது. அந்த வார்த்தைகளை பற்றி கொள்ளுங்கள், அந்த வார்த்தையில் மட்டும் நிலைத்திருங்கள். நீங்க வழி தவறி போக மாட்டீங்க. இரண்டாவது முக்கியமான காரியம், சோலஸ் கிறிஸ்டஸ். அப்படி என்றால் கிறிஸ்து மாத்திரமே. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை ஒவ்வொரு அதிகாரத்திலும் கிறிஸ்து இருக்கிறார். ஆதியாகமத்திலே அவர் ஸ்திரீயின் வித்தாக இருந்தார். யாத்ராகமத்திலே அவர் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே நடத்துகிற மேகஸ்தம்பமாக, அக்னி ஸ்தம்பமாக வந்தார். எண்ணாகமத்திலே அவர் கண்மலையிலிருந்து அடிக்கப்பட்டு புறப்பட்ட நீரூற்றாய் அவர் வந்தார். லேவியராகமத்திலே அவர் நமக்காக பலி கொடுக்கிற ஆசாரியராக இருந்தார். உபாகமத்திலே நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துகிற தீர்க்கதரிசியாக இருந்தார். இப்படி ஒவ்வொரு புத்தகத்திலும் பார்த்து கொண்டே போகலாம். ஆனா என்ன சொல்ல வருகிறேன், அநேகர் வேத புரட்டர்கள் கிறிஸ்துவை சாதாரண மனிதர் என்றும், அவர் தேவன் இல்லை என்றும் கிறிஸ்தவத்திலே செய்து கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அப்படி யாராவது சொன்னால் அவர்கள் வேத புரட்டர்கள். நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. நீங்க வேதத்தை வாசிங்க. வேதத்தில் இருக்கிற பண்டிகைகள் ஆனாலும் அற்புதங்கள் ஆனாலும் பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசனம் எல்லாம் கிறிஸ்துவை நமக்கு சொல்லுகிறது. கிறிஸ்து இல்லாமல் நமக்கு ரட்சிப்பு இல்லை. எபேசியர் 2:8 வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், ரட்சிக்கப்பட்டீங்களே. இது உங்களால் உண்டானதல்ல, இது நம்மால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. தேவனுடைய ஈவாகிய கிறிஸ்துவினாலே உண்டானது. கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே மரித்ததினாலே நாம் இப்ப ஆண்டவரை பார்த்து அப்பான்னு கூட்டிட்டு இருக்கிறோம். இந்த வசனத்தை நாம் வாசிக்க தேவை, நான் சொல்லி முடியும். ரோமர் 3:23 வேதம் என்ன சொல்லுகிறது, எல்லா மனிதர்களும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து தேவனுக்கு தூர போயிட்டாங்க. அந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை கிறிஸ்து சிலுவையிலே ஏற்றார். அதனால தான் நீங்களும் நானும் இன்னைக்கு பிதாவோடு நம்ம உறவாட முடிகிறது. சர்வலோகமும் அவரை கடவுளேன்னு பயந்து கொண்டிருக்கிற பொழுது நீங்களும் நானும் அவரை அப்பான்னு கூப்பிடுறோம்னா அதற்கு காரணம் கிறிஸ்து. சோ கிறிஸ்துவை விட்டு கிறிஸ்தவம் இல்லை, கிறிஸ்துவை விட்டு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை இல்லை. கிறிஸ்து இல்லாம ஒருத்தரும் ரட்சிப்பு பெற முடியாது. சோ கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவன் அவன் உண்மையான கிறிஸ்தவன் அல்ல. கிறிஸ்து இல்லாமல் ஊழியம் செய்தோம் என்றால் அது பிசாசனிடமிருந்து வருகிறது. கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதும் கிறிஸ்துவை காண்பிப்பதுமே ஊழியக்காரருடைய நம்முடைய வேலை. இதை நாம புரிந்து கொள்ளணும். 3வதாக சோலா கிரேசியா, வேத வார்த்தைகள் நமக்கு முக்கியம், கிறிஸ்து நமக்கு முக்கியம். வேத வார்த்தைகளும் கிறிஸ்துவும் நமக்கு செய்தது என்ன, அவருடைய அன்பினாலே நமக்கு கிருபையை கொடுத்தார். எபேசியர் 2:8 வாசிக்க தேவையில்லை. என்ன சொல்லுகிறது, இது தேவனிடந்து வந்த ஈவு. இத நம்ம என்னதான் சம்பாரிச்சால முடியாது. நான் ஆதியிலே கிறிஸ்தவன் இல்லைங்க, ஜாதியிலும் கிறிஸ்தவன் இல்லைங்க, நான் பாதியில ஆண்டவர் ஏத்துட்டேன். தி மோட்சத்துக்காக நான் நம்பின விசுவாசத்துல கால் கடுக்க 49 மைல் நடந்து போவோம். நாங்க வருஷம் வருடம் போய் என்னுடைய முடியை சிரைத்துக் கொள்வேன். தேவன் ஏன் அப்படி தேடணும்னா, எப்படியாவது கடவுளுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளலாமா, கொள்ள முடியாதா என்று நம்முடைய பிரயாசத்தினால செய்வோம். நாம மனுஷன் பிரயாசத்தினால, மனுஷனுடைய பணத்தினால இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கூடுமானால் ஏன் கடவுள் இந்த பூமிக்கு இறங்கி வரணும்? ஒருவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் ஆட்டோமேட்டிக்கா அவன் நன்மை செய்வான், ஆட்டோமேட்டிக்காக அவன் பரிசுத்தமாழ்வான். இந்த கிருபையை குறித்து சொல்லும்பொழுது நான் மெல் டாட்டன் என்கிற ஒரு மனிதனை குறித்து கேள்விப்பட்டேன். அதை கேள்விப்பட்டு என்னுடைய உள்ளம் உடஞ்சிச்சு.
எப்படி ஆண்டவர் ரட்சிக்கிறார் என்பதை கேளுங்க. இந்த மெல் டாட்டன் மகள் அவள் மரிக்கிற தருவாயிலே ஒரு வியாதியில்பட்டிருந்தாள். அவளுக்கு இந்த பயங்கர இந்த மெல் டாட்டன் ஒரு குடிக்கு அடிமையா இருந்த மனுஷன். அவனுக்கு குடிக்கு காசு இல்லாத சமயத்துல அவருடைய மனைவி கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்த காசை கொடுத்து மகளுக்கு மெடிசன் வாங்கி கொண்டு வர அனுப்பினாள். அதை போய் அந்த காசுல குடிச்சிட்டு மருந்து வாங்கி கொண்டு வரவில்லை. அந்த இரவு முழுவதும் வீட்டுக்கு வரல. மறுநாள் காலையில வந்த பொழுது அந்த மனிதனுடைய மகள் இறந்து கிடந்தாள். அவளை அடக்கம் செய்வதற்காக எல்லாரும் சேர்ந்து அழகாய் அலங்கரித்து வைத்திருந்த பொழுது எல்லாரும் வருவாங்க அந்த அடக்க ஆராதனைக்காக காத்து கொண்டிருந்த பொழுது இந்த மெல் டாட்டன் வந்து உள்ள வந்து பார்த்தான், யாரும் இல்லை. அப்படியே குழந்தைய கிட்ட அழுது கொண்டு போய் உட்கார்ந்து அவன் காலடியில் இருந்து மெதுவா கையை விட்டு அந்த இறந்த மகளுடைய ஷூவை கழட்டி கொண்டு அவளுக்கு தெரியாம கோட்டுக்குள்ள மறைத்து கொண்டு வெளியே போனான். எப்படிப்பட்ட கேவலமான மனுஷன் என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. இப்படிப்பட்ட மனுஷனை யாரும் நம்ப மாட்டாங்க, மன்னிக்க மாட்டாங்க. அதை போய் குடித்து விட்டு அடக்காராதனைக்கும் வரவில்லை. இது அந்த மனிதனே அறிக்கையிட்டது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் ஒரு சில நாட்கள் இவ்வளவு மோசமாய் குடிக்க அடிமையா இருந்த ஒரு மனுஷன் ஒரு நாள் ஒரு சர்ச்சுக்கு போகும் பொழுது அமேசிங் கிரேஸ் என்கிற ஒரு பாடலை பாடிக்கொண்டிருந்த பொழுது உள்ளே நுழைந்தான். தேவ பிரசன்னத்திலே அவன் தாக்கப்பட்டு விழுந்து தேவ பிரசன்னத்தினாலே குத்தப்பட்டான். அப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை வந்தது, கிறிஸ்துவின் அன்பை தெரிந்து கொண்டான். உடனே அவன் மனம் கசந்து அழுது ஆண்டவருடைய கிருபை பெற்றுக் கொண்டான். இப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு தேவன் தன்னுடைய ரட்சிப்பை கொடுப்பதென்றால் அவனால் அவன் வாங்கப்பட்டதில்லை, தேவனுடைய கிருபை. பரபாஸ் எல்லாராலையும் கொலை செய்து திருட்டு செய்து மாட்டிக்கொண்டவன், அவனை ஆண்டவர் காப்பாற்றினார். அது மட்டுமல்ல, உங்களுக்கு முன்னால் நிற்கிற நான் கிறிஸ்துவை வெறுத்தேன், என் அக்காவும் அம்மாவையும் கிறிஸ்துவங்களா மாத்திட்டாங்க, கீழே ஜாதியில போய் சேர்ந்துட்டாங்கன்னு கிறிஸ்துவை வெறுத்து கிறிஸ்துவை கேவலமாய் பேசின நான் என்ன ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார்? அப்படி என்றால் அது அவருடைய கிருபை. நான்காவதாக சோலா ஃபிடே, அப்படி என்றால் விசுவாசம். ஒன்லி பை ஃபெய்த், விசுவாசத்தினாலே மாத்திரம். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. தேவன் அவர் ஒருத்தருக்கு ஆசீர்வாதம் கொடுத்து இன்னொருத்தருக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறவர் அல்ல. சர்ச்சில் பல்லாயிரக்கணக்கான பேர் ஜெபிக்கிறாங்க, ஆனா ஒரு சிலருக்கு மட்டும் அற்புதம் நடக்குது, ஒரு சிலருக்கு மட்டும் ஆசீர்வாதம் கிடைக்குது, அநேக பேர் கிடைப்பதில்லை. ஏன் இந்த கேள்வி சாதாரணமா எழும்பும் எல்லாருக்கும். இதற்கு ஒரே பதில் விசுவாசம். விசுவாசம் அதை விளக்கும்படியாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதுக்கு முன்பா ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாயிருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினால் வருகிறது. ஆகையால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாயிருக்கிறபடியால் விசுவாசத்தினால் வருகிறது. இதுல என்ன விசுவாசம்னா, ஆண்டவர் எல்லாருக்கும் சொல்லுகிறார். இதை எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிய வைக்க அந்த ரெண்டு கள்ளனை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைவதற்கு பிலாத்து ஒப்பு கொடுத்த பொழுது இந்த ரெண்டு கள்வனையும் சிலுவை அறை ஒப்பு கொடுத்தாங்க. சோ இயேசு கிறிஸ்துவோட ரெண்டு பேரும் சிலுவையை சுமந்து கொண்டு வராங்க. ரெண்டு பேரும் இயேசு கிறிஸ்துவை அடிக்கிறத பார்த்தாங்க. ரெண்டு பேரும் ஜனங்களெல்லாம் இயேசு கிறிஸ்துவைக்காக அழுவுறத பார்த்தாங்க. இயேசு கிறிஸ்துவை கேலி பண்றத பார்த்தாங்க. மட்டும் இல்ல, அந்த நாட்கள்ல சிலுவையில் அடிக்கிற பொழுது ஊரா பயங்கரமா வலிக்கும். அந்த வலியை தாங்கிக் கொள்ள கெட்ட வார்த்தைகளிலே திட்டுவார்கள். ஆனால் கிறிஸ்து ஒரு வார்த்தையும் பேசாம வாய் திறவாத ஆட்டுக்குட்டி பொழுது ரெண்டு பேரும் பார்த்தாங்க. சரியாய் ஆண்டவர் நமக்கு புரிய இப்படி செய்து வைத்திருக்கிறார். கிறிஸ்துவை நடுவில் அரை சிலுவையில் அரைந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல ரெண்டு கல்வனையும் போட்டாங்க. கிறிஸ்து முதல் வார்த்தையாகிய பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தெரியாம செய்யறாங்கன்னு சொன்னாரே, அதை ரெண்டு பேரும் கேட்டாங்க. ஆனா ஒருத்தன் என்ன செய்தான்? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான், ரட்சிக்கப்பட்டான். ஒருத்தன் நிராகரிக்கப்பட்டான்.
ஏன் ஆண்டவர் அவங்க பார்ஷியாலிட்டி காமிச்சாரா? இல்லை, முதல் கல்லன் என்ன செய்தான், அவன் சரீரத்தை குறித்து யோசிச்சான். நீங்க டவுட்டா கேட்டான், நீர் கிறிஸ்துவானால் ஃபர்ஸ்ட் உங்களை காப்பாத்தின்னு என்னை காப்பாத்துங்கன்னு சொன்னான். அவனிடத்தில் விசுவாசம் இல்லை. ரெண்டாவது கல்லன் என்ன செய்தான், அவன் சரீரத்தை குறித்து யோசிக்கல. என்ன செய்தான், டேய் இன்னொன்னு கடவுளுக்கு பயப்பட பயம் வராதா? நாம எல்லாம் உண்மையா தண்டிக்கப்படுறோம், அவர் நமக்காக தண்டிக்கப்படுறாருன்னு ஆண்டவரேன்னு அவரை ஏற்றுக்கொண்டான். உம்முடைய ராஜ்யத்தில் என்ன நினைச்சுக்கோங்கன்னு ஃபியூச்சர்ல நடக்க போறதையும் விசுவாசிச்சான். அவனுடைய விசுவாசமே கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கைகளாய் இருந்தது. சோ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க திருச்சபையிலே வருகிறார், வேத வசனத்தை சொல்லுகிறார், கேட்கிற நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் அதுல ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. கடைசியாய் சோலா சோலி டியோ குளோரியா. அதுக்கு முன்பா சோலி டியோ குளோரியான்ற என்ன சொல்லுகிறேன், தேவனுடைய மகிமைக்கு மாத்திரமே. எதை செய்தாலும், கிறிஸ்தவ விசுவாசியானாலும் ஊழியக்காரனானாலும் யாரானாலும் ஆண்டவருடைய மகிமைக்காக செய்ய வேண்டும். தேவன் படைத்த சிருஷ்டிப்பிலே மிகவும் அழகாக படைக்கப்பட்டவன் லூசிபர், அதிகமான வரங்களை பெற்றவன் லூசிபர், தேவனுடைய மகிமையை உலகத்திலே காண்பிக்கிறவனாக எல்லா தூதர்களையும் ஆராதிக்க லூசிபர், அவன் தேவனுடைய மகிமையை தொட நினைத்த மறு நிமிடத்தில் அவன் பிசாசாய் மாறினான். ஏன்? ஏசையா 42:8 வேகமாய் வாசிக்கலாம். நான் கர்த்தர், இது என் நாமம், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரங்களுக்கும் கொடேன், துதியை விக்கிரங்களுக்கும் கொடேன். ஆண்டவர் தெளிவாய் சொல்லியிருக்கிறார், அவருடைய மகிமை யாருக்கும் கொடுக்க மாட்டார். சோ நாம என்ன செய்தாலும் அவரை மகிமைப்படுத்தணும். கடைசியாய் ஒரு வசனத்தை வாசி ஜபிக்க முடிக்க போறோம். 1 Corinthians 10:31 பவுல் இதை தெளிவாய் உணர்ந்தபடியினாலே சொல்லுகிறார், ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றிலும் தேவனுடைய மகிமைக்கென்றே செய்யுங்கள். சோலி டியோ குளோரியா. எனக்கு பிரியமானவர்களே, தேவன் நமக்கு கொடுத்த ரட்சிப்பை காத்து கொள்ள, ஆவிக்குரிய ஜீவியத்திலே உண்மையாய் ஆண்டவரை பின்பற்ற, ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்து பரலோகம் போய் சேர வேண்டும் என்றால் இந்த 5 காரியத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. நம்ம ஜபிக்க போகிறோம். மகா பரிசுத்தம் உள்ள எங்கள் அன்பு தகப்பனே, இதோ உங்க திருக்கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய விலை மதிக்கப்படா முடியாத அப்பா அந்த பலியை, சிலுவை பலியை ஆண்டவரே நீங்க எங்களுக்காக செலுத்தி எங்களை ரட்சித்து அப்பா எங்களை உங்க பிள்ளையா மாற்றி இருக்கிற பொழுது அதை உடைக்கும்படியாய், அதை மாற்றும்படியாய் பிசாசு கொண்டு வருகிற எல்லா தந்திரங்களிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றும்படிக்கு நீர் மார்ட்டின் லூத்தருக்கு வெளிப்படுத்தின காரியங்களை நாங்கள் தியானிச்சோம். ஆண்டவரே, மார்ட்டின் லூத்தர் அல்ல, நீர் அதை சொன்னீர் என்று நாங்கள் நம்புகிறோம். உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக ஆண்டவரே, வேத வார்த்தைகளையே பற்றி கொண்டு கிறிஸ்துவை மாத்திரம் பார்த்து கிருபையினாலே உம் மண்டையிலே சேர்ந்து எங்கள் விசுவாசத்தினாலே உம்முடைய வல்லமைகளை பெற்றுக்கொண்டு உமக்கே மகிமை செலுத்த, இதோ என்னையும் இந்த செய்தியை கேட்க போகிற ஒவ்வொருத்தரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.